விளக்கெண்ணெயை நமது முன்னோர்கள் பெருமளவில் பயன்படுத்தி வந்தனர். இதன் லேசான மஞ்சள் நிறமும் அடர்த்தியான எண்ணெய் தன்மையுடன் காணப்படும் இந்த எண்ணெயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளன. எனவே இது சருமத்திற்கு மட்டுமல்லாமல் கூந்தல் நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர உதவுகிறது. நல்ல சதைப்பற்றான ஆரோக்கியமான சருமம் கிடைக்க விளக்கெண்ணெய் உதவுகிறது. இதிலுள்ள விட்டமின் இ, புரோட்டீன் போன்றவை சருமம் மற்றும் கூந்தலுக்கு தேவையான போசாக்காகும். சருமத்திற்கு தேவையான ஈரப்பதத்தை அளிப்பதால் சீக்கிரம் சருமம் வயதாகுவதை தடுக்கிறது. விளக்கெண்ணெயில் எசன்சியல் கொழுப்பு அமிலங்கள் உள்ளன. இவை சருமத்திற்கு போதுமான ஈரப்பதத்தை கொடுத்து பருக்களை நீக்குகிறது. சில சொட்டுக்கள் விளக்கெண்ணெயை முகத்தில் தடவி வட்ட இயக்கத்தில் மசாஜ் செய்ய வேண்டும். இதை அப்படியே இரவு முழுவதும் விட்டுவிடுங்கள். காலையில் எழுந்ததும் மைல்டு சோப்பு கொண்டு அலசுங்கள். சருமம் விளக்கெண்ணெயை உறிஞ்சி பொலிவாக ஜொலிக்க ஆரம்பித்துவிடும். விளக்கெண்ணெய் உங்கள் உதடுகளுக்கு ஈரப்பதத்தை கொடுப்பதோடு நல்ல சதைப்பற்றான உதடுகளை கொடுக்கிறது. இரவு நேரத்தில் கொஞ்சம் விளக்கெண்ணெயை கையில் எடுத்து உதடுகளில் அப்ளை செய்து மசாஜ் செய்யவும். பிறகு காலையில் எழுந்ததும் சாதாரண நீரில் கழுவவும். லிப் பாம் போடாமலேயே உங்கள் உதடுகள் மென்மையாக ஆடம்பரமாக அழகாக காட்சியளிக்கும். விளக்கெண்ணெய் ஒரு இயற்கையான கிளென்சர் மாதிரி செயல்படுகிறது. சருமத்தில் உள்ள இறந்த செல்களை நீக்கி சரும துளைகளை தூய்மை செய்கிறது. மேலும் சருமத்தில் உள்ள சுருக்கங்களையும் சரி செய்கிறது. இதனால் சருமம் ஜொலி ஜொலிப்பை பெறுகிறது. அடர்த்தியான நேர்த்தியான புருவங்கள் தான் முகத்திற்கு அழகு சேர்க்கும். புருவ முடிகளை அடர்த்தியாக கருப்பாக வளரச் செய்ய விளக்கெண்ணெய் உதவுகிறது. விரல்கள் அல்லது டூத் பிரஷில் கொஞ்சம் விளக்கெண்ணெயை எடுத்து புருவங்களில் தேய்த்து விடலாம். இரவு முழுவதும் அப்படியே வைத்திருந்து காலையில் கழுவ வேண்டும். இதை தொடர்ந்து செய்து வந்தால் வில் போன்ற அழகான புருவ அமைப்பை பெறலாம். விளக்கெண்ணெய் வறண்ட சருமத்தை போக்கி சருமத்திற்கு தேவையான ஈரப்பதத்தை அளிக்கிறது. கற்பூரம் மற்றும் விளக்கெண்ணெயை சேர்த்து காய்ச்சி அதை சருமத்தை புதுப்பிக்கும் லோசனாக பயன்படுத்தலாம். பிரசவ காலத்தில் ஏற்பட்ட அதிகப்படியான உடல் எடையால் உருவான பிரசவ தழும்புகளை போக்குகிறது. இதிலுள்ள அலர்ஜி எதிர்ப்பு பொருள் இந்த வேலையை செய்கிறது. கொஞ்சம் விளக்கெண்ணெயை எடுத்து வயிறு மற்றும் அடி வயிற்று பகுதியில் நன்றாக தேய்த்து மசாஜ் செய்யவும். இதே மாதிரி இந்த முறையை கர்ப்ப காலத்தில் செய்யும் போது வயிற்றில் ஏற்படும் அரிப்பை குணமாக்குகிறது. சருமம் மென்மையாகவும் சுத்தமாகவும் இருக்க உதவுகிறது. விளக்கெண்ணெயின் ஈரப்பதமூட்டும் தன்மை பாத வெடிப்புகளை சரி செய்கிறது. விளக்கெண்ணெயில் இருக்கும் கொழுப்பு அமிலங்கள் சருமத்தில் இருக்கும் நீண்ட நாள் வடுக்களை போக்குகிறது. இது வடுக்களின் மீது ஆரோக்கியமான செல்களை உருவாக்கி வடுக்களை சுருங்கி மறைய செய்கிறது. உங்கள் வடுக்களின் மீது விளக்கெண்ணெயை சில வாரங்கள் அப்ளை செய்து வந்தால் வடுக்கள் இல்லாத அழகிய முகத்தை பெறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.